ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வீட்டில் பொதுவாகவே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சைட் டிஷ் வந்து குருமா பண்ணுவோம். வெஜிடபிள் குருமா இல்லை சிக்கன் குருமா எதுவாக இருந்தாலும் சரி, கடைசியில் நமக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் குருமாக்கு அந்த திக்னஸும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய வீடுகளில் பெரியவங்க, வயசானவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தேங்காய் சேர்த்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமையில் தேங்காய்க்கு பதிலாக நம்ம வேறு எண்ணெய்லாம் சேர்த்தா குருமா வந்து நல்ல திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் குருமாக்கு எல்லாமே சேர்த்துட்டேன். காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ நம்ம தேங்காய்க்கு பதிலாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கூடவே 5 முந்திரி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் வந்து பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து குருமாவில் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன்றதுனால இப்போ பச்சை மிளகாய் சேர்க்கலை. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம குருமாவில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம குருமாவுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சோம்பு, முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குருமா வந்து நல்ல ஒரு வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் கலந்து விடும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், குருமா வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வீட்டில் இப்போது தேங்காய் இல்லை, கடையில் போய் வாங்குறதுக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பொதுவாகவே தக்காளி சட்னி எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைப்போம். ஆனால் சில நேரங்களில் நம்ம காலையில் அவசரமாக வேலை செஞ்சிட்ருப்போம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுனாலோ இல்லை நீங்களே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பணுனாலோ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம அடுப்பில் பக்கத்துலேயே நின்று வதக்கிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி செய்யும்போது ஒரு சட்னி பண்ணுறதுக்கே நமக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனி வந்து நீங்கள் பக்கத்துலேயே நின்று இதை பார்த்து பார்த்து வதக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் சட்னிக்கு எப்போவுமே என்னென்ன பொருள் எல்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. வெங்காயம், தக்காளியை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டாலே போதும், குட்டியாக கட் பண்ண வேண்டாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தக்காளியிலேருந்து வெளியில் வர தண்ணியே நமக்கு வந்து போதும். லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் சேர்த்து 1 விசலுக்கு மட்டும் வேக விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்தோன்னா தக்காளி சட்னியில் இருக்க புளிப்பு டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றிக்கலாம். இனி வந்து தக்காளி சட்னி செய்யணுன்னா நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்து பார்த்து வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா எந்த சிரமமும் இல்லாமல் 2 நிமிஷத்தில் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இல்லை கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டர் வந்து வாங்கி வச்சுருப்போம். நான் வந்து தேவைப்படும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும்போது பட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம உடனே பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனாலோ இல்லை கேக் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்கு குறைஞ்சது 30 நிமிஷம் அதை எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் 2 நிமிஷத்தில் இந்த பட்டரை எப்படி சாஃப்ட் ஆக்குறதுன்னு சொல்கிறேன். இந்த கப்பில் நான் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து அவனில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அவனை ஓப்பன் பண்ணி இந்த பட்டரையும் உள்ளே வச்சிடலாம். பட்டரை உள்ளே வச்சதுக்கப்புறமா அவன் வந்து ஆன் பண்ணியிருக்க வேண்டியதில்லை, அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணதுனால அவன் ஃபுல்லாகவே நல்லா சூடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி நம்ம இன்னும் வெளியில் எடுக்கவே இல்லை, அதுவும் உள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த சூடோடையே நம்ம வந்து பட்டரை உள்ளே வைக்கும்போது அது நமக்கு டக்குன்னு சாஃப்ட் ஆயிரும்.
நீங்க நினைக்கலாம் அதுக்கு நம்ம தண்ணியை சூடு பண்ணாம வெறும் பட்டரை மட்டும் உள்ள வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கலாமேனு. அந்த மாதிரி நீங்க செய்யும் போது பட்டர் வந்து உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வராது, அது நல்லா மெல்ட் ஆகி எண்ணெய் மாதிரி ஆயிரும். அதை வந்து நீங்க பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கோ இல்ல கேக் பண்றதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த மெத்தட்ல நம்ம செஞ்ச பட்டர் வந்து எவ்வளவு ஸ்ப்ரெட்டபிளா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கார்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இதை வந்து நம்ம வீட்டிலேயே வேக வைக்கும்போது குட்டீஸ் வந்து அப்படியே கடித்து சாப்பிட மாட்டாங்க, கடையில் கிடைக்கிற மாதிரி இதை தனித்தனியாக உரிச்சு தர சொல்லுவாங்க. அப்படியே கடித்து சாப்பிட்டாலும் கூட ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, பாதி அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கும். இந்த கார்னை உரிக்கிறதுக்குன்னே ஆன்லைனில் நிறைய கேட்ஜெட்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம எந்த கேட்ஜெட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு 20 செகண்டில் இது ரொம்ப ஈஸியாக எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்னை வந்து நான் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா சுற்றி சுற்றி உரிச்சோன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இதை வந்து நம்ம நீல வாக்கில் தான் உரிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கோங்க. இந்த கத்தியை ஏதாவது ஒரு லைனில் விட்டு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு நீங்கள் சைடில் லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே போதும், ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் லைன் எடுத்து விடுறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அடுத்தடுத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக வருது. நம்ம கையால் உரிக்கும் போது கூட பாதி வெளியில் வரும், பாதி உள்ளக்கையே மாட்டிக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது ஃபுல்லாகவே ரொம்ப க்ளீனாக வந்துடும். எல்லாமே நல்ல நீட்டாக க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே அவன் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலைனாலும் பேக் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம வந்து குழம்பு பொரியெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். என்னதான் நம்ம இதை டெய்லி யூஸ் பண்ணாலும் கூட அடுப்பை வந்து டெய்லி தொடச்சி எடுக்கிறோம்ல, அதே மாதிரி அவனை வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, இதோட உள்ளெல்லாம் நல்லா எண்ணெய் தெரிச்சிருக்கு பாருங்கள், இதோட டோருமே ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இதை வந்து நம்ம சும்மா ஈர துணி வச்சு தொடச்சாலாம் அவ்வளோ ஈஸியாக போகாது, ஏன்னா ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் பிசுக்கு. ஸோ இதை வந்து நம்ம எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா அகலமான பவுலை எடுத்துக்கங்க. இதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது பாதி அளவுக்கு எலுமிச்சைப்பழம் எடுத்து இதோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதோட தோலையும் உள்ளே போட்டுக்கலாம். இதை வந்து அவனுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வச்சேன், அப்புறம் மறுபடியும் இன்னொரு 5 நிமிஷம் வச்சேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா அவன் ஃபுல்லாகவே நல்ல வேர்வை தண்ணியாக இருக்கும். தண்ணி கொதிச்சதுனால வந்து சூடு தான், உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு ட்ராப் ட்ராப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிருங்க. இப்போ நீங்கள் தொடைக்கும் போது இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அடுத்து நீங்கள் ஒரு காஞ்ச துணி வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுருங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இந்த பிளேட்டையுமே நான் வந்து வெளியில் எடுத்து நல்லா தொடச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மள நிறைய பேருக்கு வீட்டிலேயே கேக் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் கேக் செய்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது சப்போஸ் சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நீங்கள் வந்து கேக் ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இதுக்கு உங்களுக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாது, ஸோ நீங்கள் பயமே இல்லாமல் தாராளமாக செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த கேக்கை நீங்கள் ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம், எப்படி செஞ்சாலும் சரி இது வந்து உங்களுக்கு சொதப்பவே சொதப்பாது. ஒரு காஃபி மக் எடுத்திருக்கேன், இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன், கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரை வந்து நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா பெரிய பெரிய துகள்களாக இருந்ததுன்னா அது வந்து சீக்கிரமாக கரையாது. ஸோ நான் வந்து பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன், கூடவே இந்த மாதிரி 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்ம சேர்த்துருக்க மைதா, சுகர், பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம், கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன், கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாவில் எந்தவித கட்டியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட நான் வந்து கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இதில் டுட்டி ஃப்ரூட்டி மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, சாக்லேட் சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
இப்போ இது மேலேயும் நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட வெனிலா மக்கேக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து அடியில் உப்பு சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த குக்கரோட மூடியில் கேஸ்கெட்டும் வெயிட்டும் சேர்க்காமல் குக்கரை நல்லா மூடிட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு நான் ஏற்கனவே குக்கரை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இது மேலே தான் நம்ம வந்து காஃபி மக்கை வைக்க போகிறோம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சிடலாம். வைக்கும் போது பார்த்து வைங்க, குக்கர் வந்து நல்லா சூடாக இருக்கும். இப்போ மறுபடியும் குக்கரை மூடிட்டு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து நல்லா குக்காயிருக்கு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூடாக இருக்கும், ஸோ பார்த்து எடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மக் கேக் இப்போ ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த கேக்கை நீங்கள் மக்கிலிருந்து தனியாக வெளியில் எடுக்கலாம் முடியாது. இதை ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்பில் நான் வந்து நான்வெஜ் பற்றி தான் சொல்ல போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேருக்கு ஆட்டுக்கால் பாயா வந்து ரொம்ப பிடிக்கும். இடியப்பம், இட்லி இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இது சமைக்கிறதுல நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, என்ன தான் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சாலுமே இது நமக்கு சீக்கிரமாக வெந்து வராது, நிறைய டைம் எடுத்துக்கும். இதுக்கு எரிச்சல் பட்டுக்கிட்டே நிறைய பேர் வந்து ஆட்டுக்கால் சமைக்கவே மாட்டோம். ஸோ இந்த டிப்பில் ஆட்டுக்கால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. சிலர் வந்து நிறைய குவான்டிட்டி எடுத்திருப்பாங்க, ஆனால் சின்ன குக்கரில் வச்சு செஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது என்னாகும்னா, நம்ம குக்கரில் ஊற்றுற தண்ணி எல்லாமே விசில் வரும்போது தண்ணியும் சேர்ந்து வெளியில் வந்துடும். ஸோ ஆட்டுக்கால் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வராது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு மிளகாத்தூள் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஆட்டுக்காலை போட்டு தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. மசாலா பொருட்களோட சேர்த்து வேக வைக்கும் போது உங்களுக்கு இது சீக்கிரமாக வெந்து வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தனியாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் குழம்புல சேர்த்து வேக விடணும். தனியாக வேக வைக்கும் போது இது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 விசிலுக்கு விட்டாலே போதும், சூப்பராக வெந்துடும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். குக்கர்லேருந்து தண்ணி கொஞ்சம் கூட வெளியில் வரவே இல்லை பாருங்கள். இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இனி வந்து நீங்கள் ஆட்டுக்கால் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா, மசாலாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆன் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். Thank you.